வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் அதிர்ச்சி மகளிர் உரிமை தொகைக்கு தடை தமிழகத்தில் முன்னாள் அறிஞர் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினைந்தாவது ஒற்றி செப்டம்பர் பதினைந்து அன்று குடும்ப தலைவர்களுக்கு மாதம் சலா ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் இந்த திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வகிக்கப்பட்டுள்ளது திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்த ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதற்காக செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முப்பது நாட்களுக்குள் இசேவை மையங்கள் மூலம் வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் முப்பது நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்டோரில் பலர் மேல்முறையீடு செய்து வரும் நிலையில் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடனில் உள்ள நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் மேலும் கடன் சுமையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று குறிப்பிட குறிப்பிட்டுள்ளார் எனவே மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியுள்ளார் இந்த சூழலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அக்டோபர் மாத தவணை தொகை இன்றைய வங்கிக் கணக்குகளில் அதாவது நேற்றைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு இருக்கிறது மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு நாள் முன்னதாகவே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் பதினாறாம் தேதி இன்று இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் இன்றையும் வங்கிகள் இயங்காது அதாவது நேற்று வங்கிகள் இயங்காது ஸோ மண்டே தான் அதாவது இயக்கிழமை தான் பணம் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நன்றியண்பளை இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்